எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழனியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஜீவசமாதி. அதாவது ஆலயமும் சித்தர்களும் வாழும் இந்த சித்தர் பூமியில் இன்றைக்கி ஒரு ஜீவசமாதியை பார்க்க போகிறோம். தவத்திரு தங்கவேலு சுவாமிகள், அதாவது ஜீவகற்ப ஆசிரமம் பழனியில் இருக்குங்க. பல அற்புதங்களை நிகழ்த்திய நம்ம தவத்திரு தங்கவேலு சுவாமிகள் அவரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது வெளிநாட்டு பக்தர்கள் அதிகமாக இங்கே வந்து செல்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. அதை கேள்விப்பட்டு நம்ம நேரில் போகும்போது இங்கே பல அதிசயங்களும் அற்புதங்களும் அது மட்டும் இல்லாமல் மூலிகை வைத்தியங்களும் கூட இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. நம்ம இந்த ஜீவசமாதிக்கு நேரில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கிற இந்த ஜீவசமாதியை நம்ம பதிவு பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்பட்டோம். இங்கே நிர்வாகி அவங்களை நம்ம சந்திக்கும்போது அவங்க பல அற்புதங்களாக சொன்னாங்க. அற்புதங்களை சொல்கிறதுக்கு நேரங்காலம் போதாது அப்படின்னு ஒரு அறிமுக வீடியோவாக இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் தங்கவேல் சாமி ரமேஷ், பழனி கோதமங்கலம் தங்கவேல் சாமி ஜீவற்ப சமாதியிலிருந்து பேசுகிறேன். ஜீவற்ப சமாதி அப்படி என்றால் என்ன என்பதை வந்து இன்று வந்து நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஜீவகற்பம் அப்படி என்பது வந்து ஜீவன் என்பது வந்து உயிர், கற்பம் என்பது வந்து அழிவில்லாதது, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஜீவகற்பம். அதாவது அவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து சாப என்பது கிடையாது, சகாக்களை சம்பந்தப்பட்டது இது. அதுதான் இந்த தங்கவேல் சாமி ஆசிரமத்தில் வந்து ஜீவப்ப சமாதியாக இருக்கார். அது எப்படின்னா, அந்த ஜீவப்ப சமாதி வைக்கிறதுக்கு வந்து அவர் அந்த சமாதி யோகம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்பே வந்து அவர் வந்து இந்த தேதியை சொல்லிடுறாரு. தீபாவளி அமாவாசை அன்று ஜீவப்ப சமாதி நான் போகப் போகிறேன். அன்று வந்து எந்த மாதிரி வைக்கணும், சமாதி வந்து எந்த விதத்தில் இருக்கணும், எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே வந்து அவர் தெரிவிச்சிட்டாரு. சமய சொன்னது என்ன அப்படின்னா, வடக்கு நோக்கி வந்து ஒரு அமர வைத்து வடகிழக்கு ஈசானிய மூலையில் வந்து முகத்தை மட்டும் லேசாக திருப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொன்னார். அதன்படி ஒரு 16 வகையான அபிஷேகம் செய்து முடித்து அவரை வந்து பத்மாசனம் அமர வைத்து பத்மாசனத்தை அமர வைத்து கிழக்கு நோக்கி அமர வைத்து முகத்தை அதே போல் ஈசான மூலையில் வந்து வடகிழக்காக லேசாக திருப்பி அமர வைத்து வந்து அந்த சமாதி வந்து முடித்து வைக்கப்பட்டது. முடித்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து இங்கே யாகம் வந்து செய்கிறோம். மக்கள் அனைவரும் வந்து நல்லா இருக்கணும், இதை நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, உலக மக்களை மனிதப்படுத்த அனைவரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வந்து அந்த யாகத்தை வந்து முடிப்போம். அந்த பௌர்ணமி பூஜையில் வந்து பல்வேறு ஊர்களிலிருந்து நிறையா மக்கள்கள் வந்து வழிபட வருவாங்க. அந்த நாள் மட்டும் இல்லை, வேறு என்றைக்குமே வந்து திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும், வந்து பார்க்க வருவாங்க, சாமிகளை பார்க்க வருவாங்க. அவங்களோட குறைகளை வந்து நிறையா, இப்போது தமிழ்நாடு அரசு தேர்வாணம் அது தேர்வு எழுதிட்டு வந்திருக்கோம், அது வந்து நான் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து தேர்ச்சி ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்து அவரை வந்து வழிபட்டுட்டு போவாங்க, அது அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போவாங்க. அது போக குழந்தையின்மை அப்படின்னு வர்றாங்க, அவங்க வந்து அதே மாதிரி வந்து வழிபட்டு வேண்டுதல் வேண்டிட்டு போனாலே போதும், அவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பொதுவாக சித்தர்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எதுக்கு பௌர்ணமி யாகம் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பௌர்ணமிக்கு வந்து அவங்க சித்தர்கள் வந்து சிவனும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார், சித்தர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அன்றைய தினம் வந்து அவங்களை நம்ம வழிபட்டு ஒரு யாகம் செஞ்சு பூசித்து அவங்க கிட்ட நம்ம வந்து நம்ம வேண்டிட்டோம்னா நம்ம கேட்டது அனைத்துமே அவங்க வந்து கொடுப்பாங்க. இதுதான் இல்லை, இது வரைக்கும் வந்து இங்கே நிவர்த்தியாகி போனவங்க குறைகளை வந்து சொல்லி நிவர்த்தியான போனவங்க வந்து 1000கணக்காக வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து எல்லாம் நிவர்த்தியாகி போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இதுக்கு வந்து எதுவும் வசூலிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது, அவரை வந்து பார்த்து அவர் ஒரு நன்றி சொல்லிட்டு போனால் போதும், அவங்க அதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அந்த பௌர்ணமி அப்படிங்கிறத விட மற்ற சாதாரண நாட்கள்லையும் நிறையா வருவாங்க, அவரை தரிசிக்கிறதுக்கு நிறையா வருவாங்க, வந்து குறைகளை சொல்கிறாங்க. இன்றைக்கும் வராங்க, எப்பயும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இதை வந்து நம்ம ஜீவப்ப சமாதி அப்படின்னா வந்து நேரில் வந்து பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கலாம், மக்களுக்கு வந்து வந்து சென்று அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இதை நாங்கள் இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறோம். அனைவரும் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கமே, முக்கியமான நோக்கம் அதுதான். இப்போ நான் பார்த்து கொண்டிருப்பது வந்து ஆசிரமத்தோட வெளிப்புறம்.
இது வந்து 1.5 ஏக்கரில் அமைந்துள்ளது. ரொம்ப ரம்மியமான தோப்பு, மிகவும் அமைதியான இடம். இடத்திற்கு கிழக்கு பக்கம் வந்து ஒரு குளம் இருக்குது, தெற்கு பக்கம் ஒரு குளம் இருக்குது, வடக்கு பக்கம் ஓடை ஒன்று போகுது. மூணு புறமும் வந்து தண்ணீர் வந்து குளிர்ச்சியான ஒரு மிகுந்த அற்புதமான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறது. மன அமைதி, யார் வந்தாலும் வந்து மிக அருமையான மன அமைதி கிடைக்கும். இங்கே பார்த்தோம்னா வந்து மூலிகை செடிகள் எடுத்தோம்னா, இப்போ சாதாரணமாக வந்து வில்லம் பார்த்துருப்போம், வில்லம் வந்து 5 இலைகளை கொண்டது. இங்கே வந்து மகாவில்வம் இருக்குது, மகாவில்வம் வந்து 9 இலைகளை கொண்டது. நவகிரகங்களை குறிக்கக்கூடிய அந்த மகாவில்வம் வில்வம் இங்கே இருக்குது. அதுபோக நாகலிங்க மரம் இருக்குது. கற்பூர வில்வம் அப்படிங்கிறது வந்து மிக அரிதானது, எங்கேயும் பார்க்க முடியாது. காலகஸ்தியில் இருக்குது, விட்டச்சுனா ரொம்ப அரிதான அந்த ஒரு மூலிகை செடி இருக்குது. ருத்ராட்சமும் இங்கே வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. சின்ன நாத்தாக இருந்து அருமையான ஒரு சூழலில் மூலிகை சூழ்ந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு காற்றில் இயற்கை சூழலான ஒரு காற்று, மூலிகை காற்றை வந்து சுவாசிக்கலாம். ஒரு இயற்கை சூழலில் வந்து நல்ல தியானம் பண்ணுறதுக்கு மன அமைதி வந்து நல்ல அமைதி கிடைக்கும். நல்ல ஒரு அமைதியான ஒரு ரம்மியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். பார்த்து கொண்டு இருப்பது வந்து சிலை வந்து ஸ்ரீ மானவர் சுவாமிகளோடது. இவர் வந்து தங்கவேல் சுவாமிகளோட குருநாதர். இவரோட ஜீவர்ப்ப சமாதியும் பக்கத்தில் ஒரு 50 மீட்டரில் தான் இருக்குது. ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவரோட இவரும் பல சித்துக்கள் வந்து புரிந்து மக்களுக்கு பல நன்மைகளை புரிந்து பல அற்புதங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அதை வந்து நம்ம பிறகு பார்ப்போம். அதை சொன்னோம்னா வந்து பல நாட்களாக நம்ம சொல்லலாம். அவ்வளவு அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. அவங்கள நம்ம இப்போ தரிசிக்கிறதே பெரிய கோடி புண்ணியங்களில் ஒன்று. அவரையும் நம்ம வழிபடுவோம். இல்லை, நம்ம தங்கவேல் சாமியோட ஜெயர்ப்ப சமாதிக்கும் அதுக்கும் மிக அருகில் 50 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ரெண்டு பேருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அவரையும் நம்ம வழிபடுறதுல வந்து ரொம்ப நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். தற்போதோட அமையோடம் எங்கே இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழனியிலிருந்து 3 கிலோமீட்டர் கோதைமங்கலம் பெரியாவுடையார் கோயில் செல்லும் கோயில் வழி அங்கே இறங்கினாலே போதும். கேட்ட உடனே முன்னுமே இருக்கும், கேட்ட உடனே வந்துடலாம், சுலபமாக வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தங்கவேல் சுவாமி ஜீவர்ப்ப சமாதி இருக்கிற அன்னதான கூடம். இது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இதில் 500 பேர் 2 அடுக்காக கொண்டது. இதில் கீழே வந்து 500 பேர் சாப்பிட்ற மாதிரியும் மேலே ஒரு 500 பேர் சாப்பிட்ற மாதிரியும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இது போக இது மட்டும் இல்லாமல் வந்து அந்த தோப்பில் வந்து ஒரு 3000 பேர் வரைக்கும் வந்து நம்ம அமர்ந்து திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி வந்து நம்ம வசதிகள் வந்து இருக்குது. இது ஒவ்வொரு முறையும் வந்து பௌர்ணமி பூஜை மட்டும்தான் அன்னதானம் வழங்கப்படும். அதுபோக வடம் ஒரு முறை குரு பூஜை என்றும் வழங்கப்படும். வேறு நாட்கள் விசேஷ நாட்கள் இருந்தாலும் இடைப்பட்ட நாட்கள்லையும் அன்னதானம் வந்து வழங்கப்படும். எதிர்காலத்தில் வந்து தினசரியும் தினமும் வந்து அன்னதானம் வழங்கி சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் செயல்படுத்தப்படும், நடைமுறைக்கு வந்துவிடும்.